யாழ்ப்பாணத்துக்கு திரும்பி வருவேன் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை என்று ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஷியோனான் சிங் கூறுகிறார். தற்போது இங்கு அமைதி நிலவுகிறது. ஆனால் 1987 நிலைமை முற்றிலும் வேறுபட்டிருந்தது. இலங்கை இராணுவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான போர் உச்சத்தில் இருந்தது. தனிநாடு கேட்டு போராடி வந்த விடுதலை புலிகள் இலங்கை இராணுவத்தை மிரண்டு ஓட வைத்துக் கொண்டிருந்தனர். இதன் தாக்கம் தமிழ்நாட்டு மக்களிடமும் பரவக்கூடும் என கவலை கொண்ட இந்திய அரசு இலங்கைக்கு தனது அமைதிப்படையை அனுப்பி வைத்தது. ஷியோனான் சிங் அப்போது இந்திய இராணுவத்தில் மேஜராக பணியாற்றினார். 1987 ஜூலை மே ஜப் யஹான் பர் ஆயே தோ யஹான் பே ஆ இங்குதான் எல்லாம் தொடங்கியது. 1987 விமானத்தில் இருந்து இங்குதான் இறங்கினோம். அந்த இடத்தில் ஒரு ஓடுபாதை கூட இருந்தது. எங்கள் விமானம் அங்கு நின்றது. எங்கள் பணியின் நோக்கம் பற்றி எந்த தகவலும் தரப்படாததால் எந்த இலக்கும் இல்லாமல் இருந்தோம். IPKF என அழைக்கப்பட்ட இந்திய அமைதிப்படையை முதலில் தமிழர்கள் வரவேற்றனர். IPKF வந்ததும் தங்களை காப்பாற்ற வந்த பாதுகாவலர்கள் என அவர்களை இலங்கை தமிழர்கள் கருதினர். மக்கள் மகிழ்ச்சியுடன் அவர்களை வரவேற்றனர். இலங்கை இராணுவத்திடமிருந்து தங்களுக்கு விடுதலை கிடைப்பதாக அவர்கள் நம்பினார்கள். விடுதலை புலிகளுக்கு இந்தியா பயிற்சி கொடுத்தது. எனவே தொடக்கத்தில் இரு தரப்புகளுக்கும் இடையிலான உறவு சிறப்பாக இருந்தது. விடுதலை புலிகளுக்கு எங்களுடன் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆயுதங்களை கீழே போட அவர்கள் மறுத்ததால் பிரச்சனை மோசமாக தொடங்கியது. இந்திய இராணுவமும் அதனால் ஏற்பட்ட அழுத்தத்தை உணர ஆரம்பித்தது. ஒரு கெரில்லா போர் தொடங்கியது. பாலியல் வல்லுறவு, சித்திரவதை, படுகொலை உள்ளிட்ட மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளுக்கு IPKF உள்ளானது. அந்த குற்றச்சாட்டுகள் எப்போதும் முறைப்படி விசாரிக்கப்படவில்லை. 1987 அக்டோபர் 21 யாழ்ப்பாணத்தில் உள்ள மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பல உள்ளூர்வாசிகளின் நினைவில் இருக்கிறது. மருத்துவமனைக்கு உள்ளே இருந்த விடுதலை புலிகள் தாக்கிய போது இந்திய படையினர் கொடுத்த பதிலடியில் மருத்துவர்கள், செவிலியர்கள், நோயாளிகள் உட்பட சுமார் 60 கொல்லப்பட்டனர். மருத்துவமனையில் அன்றைய தினம் தேவேந்திரன் வேலை செய்து கொண்டிருந்தார். எங்களுடன் பேச தயாராக இருந்த ஒரே நபர் இவர்தான். இந்திய படையினர் மருத்துவமனைக்குள் நுழைந்ததை நேரில் பார்த்ததாகவும், தாக்குதலுக்கு பிறகு தரையில் சடலங்கள் கிடப்பதை பார்த்ததாகவும் தேவேந்திரன் கூறுகிறார். இந்த தாக்குதல் பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்று ஷியோனான் சிங் கூறுகிறார். நடந்த சம்பவங்களுக்காக என்னால் வருத்தப்பட மட்டுமே முடியும். அது நடந்திருக்க கூடாது. 2.5 பிறகு இந்திய படையினர் அங்கிருந்து புறப்பட்ட போது அவர்களின் மீதான மதிப்பு முற்றிலும் சிதைந்துவிட்டது. அங்கு அமைதி நிலவுவது குறித்து ஷியோனான் சிங் மகிழ்ச்சி அடைகிறார். ஆனால் கடந்த 30 இரு தரப்பிலும் ஏற்பட்ட மோதல்கள் மற்றும் உயிர் சேதங்களால் என்ன சாதிக்கப்பட்டது என்று அவர் கேள்வி எழுப்புகிறார்.